Hey guys, this is you know what in the video la oshi noko abindra anime pathi paaka porom oshi noko tachi adoda kada enna abindru paathomna group one irukku idol abindru solli teenage ponnaala dance aadirukku so adala ai abindra oru ponna paathu oru doctor vandu inspire aayiru ivar crush aayiruvar andha ponnu mela ஸோ அப்படியே க்ரஷ் ஆகிட்டு அந்த டாக்டர் இருக்கையில திடீர்னு ஒரு மாதிரி டிவியில் பார்த்து அப்படியே பேண்ட் பாட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு நேர்லயே வந்து நிற்கும். அப்படியே அப்படியே தலையை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு பிரெக்னண்டாக இருக்கும். அந்த ஹீரோயினை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள்லாம் வரும். அதில் வந்து ஒருத்தன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை கொண்டுருவான். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அவன் செத்து போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து திடீர்னு ஒரு இடத்துல முழிச்சு பார்ப்பான். எப்படி முழிச்சு பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தையாக முழிச்சு பார்க்குறான். ஸோ மறுபடியும் மறு ஜென்மம்லாம் இருக்குது, பழைய ஜென்மத்தை பற்றின நினைவெல்லாம் இருக்குது. யாருக்கு பிறக்கிறான்னு பார்த்தா அந்த ஆய் அப்படின்ற குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கே வந்து குழந்தையாக பிறக்கிறான். ப்ரெக்னன்சி பார்க்க வந்த டாக்டரே அந்த ப்ரெக்னன்சி பார்க்குற குழந்தைக்கு குழந்தையாக பிறக்கிறாரு அப்படின்ற மாதிரி கதை இருக்கும். அதுவும் குழந்தை தான், இன்னும் 18 வயசு ஆயிருக்காது. அது ஏன் கொல்ல வராங்க, எது கொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியான மிஸ்டரியெல்லாம் வந்து அவர் குழந்தையாக இருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். அப்படியே அப்படியே போய் கதை அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் அக்கானே குராக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு பார்த்துட்டு வியந்துட்டேன். ஸோ ஒரு சைபர் புல்லிங் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அந்த எபிசோட் சொல்லுவோம். பார்த்துட்டு ஒரு மாதிரி பெண்களெல்லாம் தேடி போய் வர வர நிறையா கதை நம்மளை அழுக வைக்குது சார். சார் நல்ல நல்ல கதையாக வருதா இல்லை நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டோமான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரியலாகவே ஒரு ரியாலிட்டி ஷோவில் நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே வந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஒரு கதை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபுல்லாக பார்க்கலாம் கூட இந்த 6வது எபிசோட மட்டும் பாருங்கள். கோஷினோக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா என் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சினிமா என்டர்டெயின்மெண்ட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியத்தில் தானே இருப்பாங்க. ஸோ அந்த மீடியாக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படியெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, அந்த பேக் ஸ்டேஜு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றிலாம் வந்து லைட்டாக அப்படியே மேலாப்பில் சொல்லியிருப்பாங்க. அதை நான் பார்க்கையில் கொஞ்சம் வந்து புதுசாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. நைஸ் அப்படின்னு மீமோவா ஈமோவா மெம்முன்னு ஒரு பொண்ணு வரலாம் சார். அது யூடியூபர் ஆக்சுவலாக பார்த்தா வயசு 25 18 சரி. அது மாதிரியான விஷயங்கள் வந்து மீடியாவில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மேட்டர் சொல்லியிருப்பாங்க. அக்கானே குராக்காவா, அக்கானே குராக்காவா.